சாஸ்திர பிரகாரமே கலை வளர்ப்பு. ராஜராஜன், சிவபாத சேகரன் என்பவை தவிர அவனுக்கு வேறு பட்டப்பெயர்களும் உண்டு. பாண்டியர்களை ஜெயித்ததால் பாண்டிய குலாசனி என்று ஒரு விருது. அசனி என்றால் வஜ்ராயுதம், பாண்டிய வம்சத்தை பிளக்கும் வஜ்ராயுதம் என்று அர்த்தம். அநேக சோழ ராஜாக்கள் தங்களை பாண்டியர்களுக்கு யமனாக கருதி மதுராந்தகன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சேரர்களையும் ராஜராஜன் ஜெயித்ததால் அவனுக்கு கேரளாந்தகன் என்ற பெயர் உண்டு. பெரிய கோவிலின் மூன்று வாசல்களில் முதலாவதற்கு கேரளாந்தகன் திருவாசல் என்றுதான் பெயர். அந்த கோவிலிலே அவன் போஷித்து வளர்த்த ஒரு கலை இன்றைக்கு கேரள தேசத்தில்தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அதை பின்னாடி சொல்கிறேன். அவனுடைய இன்னொரு பட்டப்பெயரை சொல்லத்தான் வந்தேன். ராஜ வித்யாதரன் என்பதே அது. வித்தைகளை கலைகளை தாங்கி ஆதரித்த பிரபு என்று அர்த்தம். கந்தர்வர்களோடு சேர்த்து சொல்லப்படுகிற தேவலோக ஃபைன் ஆர்ட்ஸ் நிபுணர்களான வித்யாதரர்களுக்கு நாயகன் என்றும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். போஜன், விக்ரமாதித்தன், பல்லவராஜா மகேந்திரவர்மா, பிற்காலத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆகியவர்களைப் போல ராஜராஜனும் பெரிய பேட்ரன் ஆஃப் ஆர்ட்ஸ். பொழுதுபோக்காக மட்டும் அல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ் என்பவை ஜீவனை ரிஃபைன் பண்ணி பரமாத்மாவிடத்தில் கொண்டு போய் கலக்கும்படியாக செய்ய வேண்டும் என்ற பெரிய லட்சியம் உள்ளவன். அதனால் வேதமும் திருமுறைகளும் ஓதுவது மட்டுமில்லாமல் தமிழ் சம்ஸ்கிருதம் இரண்டிலும் ஈஸ்வரபரமான வேறு பாடல்களும் பாடுவதற்கென்று ஆரியம் பாடுவோர் தமிழ் பாடுவோர் என்று இரண்டு சாராரை ராஜராஜேஸ்வரத்தில் நியமித்தான். ஆரியம் பாட 3 பேர், தமிழ் பாட 4 பேர். நட்ராஜா ஆடவல்லான் என்றே பெயர் வைத்து கொண்டிருப்பவனுக்கு டான்ஸ் வைக்க வேண்டாமா? அதையும் பெரிசாக பண்ணினான். பூஜையிலே பண்ண வேண்டிய அநேக உபசாரங்களில் ஆகியவை சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றன. சாஸ்திர பிரகாரம்தான் ராஜராஜன் பண்ணினானே தவிர தான் ராஜா, தனக்கு கலை ஆர்வம் இருக்கிறது என்பதற்காக இன்னோவேஷன் எதுவும் செய்யவில்லை. நிருத்த கீத வாத்தியம் என்பதை கொஞ்சம் மாற்றி தமிழ் மூதாதைகள் கொட்டாட்டு பாட்டு என்கிறார்கள். கொட்டு என்பது வாக்கியம், கோட் வாத்தியம், தவில் மிருதங்கம் மாதிரி கொட்டு ஓசை எழுப்பும் வாத்தியங்களுக்கு முதலில் இப்படி பெயர் இருந்து அப்புறம் எல்லா வாத்திய தினசுகளையும் குறிப்பதாகி விட்டிருக்கலாம். ஆட்டு என்பது நிருத்தம், அதாவது டான்ஸ். பாட்டு கீதம் என்று உங்களுக்கே தெரியும். ஆட்டு என்பதை பொதுவாக கூத்து என்கிறார்கள் என்றார்கள். நடராஜுக்கு நேர் தமிழ் கூத்தப்பிரான் என்பது. இந்த கூத்துக்காக பெரிய கோவிலில் 400 பெண்டுகளை நியமித்து மற்றவர்களை போலவே அவர்களுக்கும் பொன் பொருள் ஜாகை வசதி எல்லாம் செய்து கொடுத்தான். ஆண்களிலும் நிருத்தாச்சாரியர் என்று இருந்த அநேக நாட்டியக்காரர்களை கோவில் சேவையில் நியமித்தான். இந்த ஆண் நாட்டியக்காரர்கள் குறிப்பாக நாடகத்தில் தேர்ச்சி பெற்றவராவர்.